தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் சென்னை சேலம் இடையே 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழிச்சாலை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதை எதிர்த்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக நில உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 89 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் 8 தடை விதித்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகமும் தமிழக அரசும் மேல்முறையீடு செய்தன. இதன் மீதான விசாரணை கடந்த ஜூலை மாதம் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளது.